தமிழ் மாநில சமாஜ்வாதி கட்சியின் துவக்க விழா இன்று திருச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த துவக்க விழாவில் நிறுவன தலைவர் சிவபெருமாள் யாதவ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தின் வாயிலாக 11 வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து நிறுவன தலைவர் சிவபெருமாள் யாதவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மாநில சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் ஆதரவாளர்கள் பிரிவு இன்னைக்கு வந்து இந்த திருச்சியில் ராணா ஹாலில் நாங்கள் வந்து துவக்கியிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து ஒன்றுபட்ட சமாஜ்வாதி கட்சியில் தான் இருந்தோம். அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய நடவடிக்கையும் போக்கும் முழுக்க முழுக்க தமிழக சமாஜ்வாதி கட்சிக்கு விரோதமாக இருக்கின்ற காரணத்தால் தமிழக சமாஜ்வாதி கட்சி வளர்வதற்கு ஒரு துளி அளவு கூட அவர் அக்கறை காட்டாததனுடைய விளைவாக நாங்கள் வந்து அந்த முலாயம் சிங் ஆதரவாளர்கள் ஒரு 4000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ராசியான நகர்ன்னு சொல்லிட்டு திருச்சியில் இந்த இதை இன்றைக்கி காலையில் துவக்கியிருக்கிறோம். எங்களுடைய அடிப்படை கொள்கை என்பது ஜாதி வாரியாக கணக்கெடுத்து விகிதாச்சார அடிப்படையில் அனைத்து இன மக்களுக்கும் சமநீதி, சம உரிமை, சம வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது எங்களுடைய இது. இப்போ சொல்லக்கூடிய சமூக நீதி என்பது அது வந்து ஒரு பார்ஷாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சமூக நீதிங்கிறது வந்து சிலர் பயன்படுறாங்க, சிலர் பல பேர் பயன்பெற முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அல்லது ஒரு கும்பலோடு சேர்த்து குறிப்பிட்ட சிலர் முன்னேறி போகிறாங்க, சிலர் பின்னுக்கு போய் தள்ளப்படுறாங்க. இது ஒன்று ஒரு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, அனைத்து இன மக்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்க அந்தந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலிருந்து சட்டமன்றத்திலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து அவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். அது மத்திய அரசும் மாநில அரசும் செய்யணும். மற்றொன்று, தனி தொகுதி 10 ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்ற வேண்டும் என்பது அரசியல் நிர்ணய சட்டம், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு தொகுதியும் 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், சங்கரன் கோயிலெலாம் வந்து 1952 வந்து தனி தொகுதியாக மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து 2023 ஆயிருச்சு, நீங்கள் கணக்கு போட்டுக்கிறீங்க. இப்படி அதே போல் மானாமதுரை, அதே போல் பரமக்குடி, அதே போல் பொன்னேரி, அதே போல் பல இடங்கள் இருக்குது. என்ன அது வந்து ஒரு அநீதி இழைக்கக்கூடிய, ஏன்னா யாரும் மற்ற இனத்துக்காரவங்க பிரதிநிதித்துவம் பெற முடியாத அளவுக்கு ஒரு இருக்குது. இன்னும் மற்றொன்று ஐயா, இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்பது தான் அண்ணாவுடைய கொள்கை, பெரியாருடைய கொள்கை. இந்தி மொழியை படிக்கக்கூடாது என்பது யாரும் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹிந்தி மொழியை தனியார் பள்ளிகளில் தாராளமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அரசு பள்ளிகளில் இலவச விருப்பப்பாடமாக இந்தி மொழியை எழுத பேச அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் இந்திய நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய முதல்வர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் வரலாற்றை மறைப்பதற்கு முயற்சி, கோரிக்கையும் அவர் நிறைவேற்றுவதில்லை. எந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவதில்லை. முழுக்க முழுக்க அந்த இனத்தையே புறக்கணிக்கிறார். அந்த இனம்தான் தேர்தலுக்கு முன்னால் ஏறத்தாழ 2 லட்சம் பேர்கள் திரண்டு இந்த அரசுக்கு முதல் ஆதரவை தெரிவித்த இனம். அது அந்த இனம் புறக்கணிக்கப்படுகின்றது. இதே போன்று இந்த தமிழ் பெயர்கள் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க. கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் 90% அனைத்து இன மக்களும் சமஸ்கிருதம் கலந்த பெயரை வைப்பதிலேயே மிகுந்த ஆர்வம் செலுத்துகின்றார்கள். நல்ல தமிழ் பெயர் வைப்பதில்லை. அந்த தமிழ் பெயரை வைக்க ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் பெயரில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் ஒரு 5% வெகுமதி மதிப்பெண் வழங்க வேண்டும், போனஸ் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. வேறு எதுவும் கேள்வி?